தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இவங்களை தொடர்ந்து ரசிகர்களால் போட்டி நடிகர்களாக பார்க்கப்படுறவங்க தான் விஜய் மற்றும் அஜித். என்னதான் இந்த நடிகர்களுக்குள்ள நல்ல நட்பு இருந்தாலும் ரசிகர்கள் இவங்களை போட்டி நடிகர்களாக தான் பார்க்குறாங்க. இப்போ இருக்க சோசியல் மீடியா உலகத்தில் விஜய் மற்றும் அஜித்தோட ரசிகர்கள் கடுமையான மோதல்களில் ஈடுபடுறது சகஜமான விஷயமாக மாறியிருக்கே. ஒருத்தர் படத்தை இன்னொருத்தர் கேலி பண்ணுறதில் ஆரம்பித்த இந்த மோதல் சில சமயங்களில் எல்லை மீறுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ரசிகர்களுக்குள்ள போட்டி மற்றும் மோதல்கள் இருக்கே தவிர நடிகர்கள் நண்பர்களாக தான் இருக்காங்க. இந்நிலையில் இந்த மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அஜித் மற்றும் விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்றது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் ராஜாவின் பார்வையிலே படத்தில் அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குனர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது வெறும் முயற்சியாக மட்டும்தான் இருக்குது. அஜித்தோட 50வது படமான மங்காத்தா படத்தை இயக்குன வெங்கட் பிரபு ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு படம் பண்ண பல வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மங்காத்தா படத்தில் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் என்ன கேட்டிருந்தா நான் நடிச்சிருப்பேன்னு விஜய் சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்குது. அதனால் அஜித் வில்லனாகவும் விஜய் ஹீரோவாகவும் ஒரு படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பல கோடி ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. மங்காத்தா 2 ட்ரெய்லராக உருவாகி இருக்க அந்த வீடியோவில் அஜித் வில்லனாகவும் விஜய் ஹீரோவாகவும் காட்டியிருக்காங்க. ரொம்பவே தத்ரூபமாக எடிட் பண்ணப்பட்ட அந்த வீடியோ பலரோட பாராட்டையும் பெற்று வருது. அதனால் அதே போல் ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய ரொம்ப நாள் ஆசை. அது நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.